வணக்கம், வெல்கம் டு பிரேமி ஹேண்ட்கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி பிரேமி ஹேண்ட்கிராஃப்டில் பிஸ்கெட் அண்டு அம்லா நாட் பேஸ்கட்டு பார்க்குறோம். இதில் ரெண்டு பேஸ்கட் இருக்குது, ஒன்று வந்து அம்லா நாட் பேஸ்கட்டு, ஒன்று வந்து பிஸ்கெட் வித்து சாக்லேட்டு. அதாவது ஒரே பேஸ்கட்லேயே பிஸ்கெட் நாட்டும் சாக்லேட் நாட்டும் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது காம்பினேஷன் பார்த்திங்கன்னா, அம்லா நாட் பேஸ்கட் வந்து டார்க் பிங்க்கு வித்து ஒயிட் காம்பினேஷன். இது வந்து 6 ரோல் எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோடய ஒயர்லாம் 6 ரோல் பிடிச்சிருக்கு இந்த பேஸ்கட்டு. பிஸ்கட் கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2.5 ரோல் ஆயிருக்கு. 2 ரோல் வந்து ரெட் கலரும், 1/2 ரோல் வந்து எனக்கு ஒயிட்டும் ஆயிருக்குது. கைப்பிடியோடு சேர்த்து 2.5 ரோல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஆயிருக்கு. இந்த அம்லா நாட் பேஸ்கட் போடுறது ரொம்ப கஷ்டம். இப்போ எங்ககிட்ட 2 பேஸ்கட் அவைலபிளில் இருக்குது. தேவைப்படுற வியூவர்ஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து பிஸ்கெட் நாட் பேஸ்கட்டு. இதில் வந்து நான் வந்து பேஸ் வந்து உங்களுக்கு நார்மல் நாட்லேயும் ஹைட்டு வந்து கிராஸ் கட்லேயும் போட்டிருக்கேன். 8.5 அடியில் 24 கட் வயர் எடுத்திருக்கேன், 12 லைன் பேஸ் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட்டு ஒரு சாக்லேட்டுன்னு ஆல்டர்னேட்டாக போட்டிருக்கேன். ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள், ஆல்டர்னேட்டாக போட்டிருக்கேன். ஹேண்டில் வந்து ஃபோல்டிங் ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் போடும் பொழுது பேஸ்கட் ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் இருக்குது. உள்ளே எந்த ஒயருமே வந்து சொருகுனா இதே இல்லை, நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது. ஹேண்டில் நல்லா டைட்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னர் ஒயர் வந்து 8 ஒயர் கொடுத்து போட்டிருக்கேன். ஹேண்டில் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் இன்னர் சைடு காட்டுற பேஸ்கட்டு எந்த ஒரு சொருகுனதும் இல்லாமல் நீட் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். அழகாக வந்திருக்கு பேஸ்கட்டு, நல்லா டைட்டாக போட்டிருக்கேன். ஒயர் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் கூட இது இல்லாமல் பேஸ்கட் அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து அம்லா நாட் பேஸ்கட்டு, 6 ரோல் எனக்கு செலவாயிருக்கு. இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 58 கட் ஒயர் எடுக்கணும், 12 அடியில். இதில் வந்து பிங்க் கலரில் வந்து 30 கட் ஒயரும், ஒயிட் கலரில் 28 கட் ஒயரும் எடுத்துக்கணும். பேஸ் வந்து 17 லைன் போடணும். அப்போ நமக்கு நல்லா அகலமாக கிடைக்கும் பேஸ்கட்டு உங்களுக்கு. அப்புறம் இது இந்த மாடல் வந்து நல்லா ஹேண்டில் பாருங்கள், நல்லா டைட்டாக போட்டிருக்கேன். நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பேஸ்கெட்டு. நல்லா ஹைட்டு ஸ்கேல் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து 1 அடியும், லென்த்து வந்து 1 அடியும், வித்து வந்து 7 இன்ச்சும் நமக்கு கிடைக்குது. பேஸ்கட் நல்லா பெருசாக இருக்கும். இதே மாதிரி 2 பேஸ்கட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். உடனே வேணும்னு சொல்கிறாங்க, டைம் கொடுக்காமல். அதுக்காக நான் 2 பேஸ்கட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி அம்லா நாட்டில். தேவைப்படுற வியூவர்ஸ் வாட்ஸ்அப்புக்கு வாங்க, நான் ரேட்டும் அதோடய பேஸ்கட்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? அம்லா நாட் பேஸ்கட் போடுறது கஷ்டம். எப்படியும் ஒரு பேஸ்கட் போடுறதுக்கு 10 நாளிலேருந்து 12 நாட்கள் ஆகும். உடனே வேணுன்றாங்க. இந்த பேஸ்கட் இந்த டிசைன் வரத்துக்கு எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னா, 17 லைன் ஆல்டர்னேட்டாக ஒரு ஒயிட்டு ஒரு பிங்க்குன்னு நம்ம ரன்னிங் அடியிலையும் ஆல்டர்னேட்டாக அடி போட்டுட்டு ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து பிங்க்கில் போடணும் சுத்து ஒயர் ஆரம்பித்த உடனே. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவாக ஒரு பிங்க்கு ஒரு ஒயிட்டில் போட்டால் இந்த மாதிரி மாடலில் நமக்கு கிடைக்கும் பேஸ்கட்டு. இது போடுறது கஷ்டம், அதனால் இப்போ நான் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன் 2 பேஸ்கட்டு. தேவைப்படுற வியூவர்ஸ் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.